ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்மேட் சமையல் இன்றைக்கி ஹோம்மேட் சமையலில் நெய் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு போகலாம் ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடணும் அதாவது கீ ரைஸ் ஆங்கு இது நெய் சாதம் ஸோ அதனால் நம்ம வந்து நெய் புட்டு தான் இந்த சாதம் செய்யணும் நான் அதுக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அது சூடான பிறகு ரெண்டு மூணு இலை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் வந்து நாலஞ்சு கிராம்பு பட்டை நாலு ஏலக்காய் இவ்வளோ போட்டு லைட்டாக சாட் பண்ணிடணும் சாட் பண்ண பிறகு நம்ம வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணணும் ஸோ நான் வந்து இது கீ ரைஸ்னால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் கீயை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கோம்ல எல்லாம் போட்டு வந்த பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக அந்த கட் பண்ணி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட்டு இதில் ஆட் பண்ணி நீங்கள் வதக்கணும் நான் வந்து இன்றைக்கி நெய் சாதம் வந்து ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸ் வச்சாங்க செய்திருக்கேன் ஸோ வந்து ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸுக்கு சால்ட்டு வந்து ரெண்டு டீஸ்பூன் சால்ட்டு போடணும் நான் வந்து அதில் இந்த வெங்காயத்துக்கு வதக்கும்போது ஒரு ஸ்பூனு சால்ட்டு ஆட் பண்ணுறேன் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து சீக்கிரம் வதங்கும் அப்புறம் இதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நாலு பல் பூண்டும் பொடிசாக நல்லா கட் பண்ணி நல்லா பொடிசாக சாப் பண்ணி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வதக்கும்போது நல்ல ஒரு மனம் வருங்க ஸோ இந்த பச்சை வாசனை போய் நல்ல ஒரு கொஞ்சம் லைட் கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடணும் ஸோ இதில் வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி ஒரு டீஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஸோ மொத்தமாக ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அரி ஒரு கப் அரிசிக்கு சால்ட்டு கணக்கு வந்து ஒரு ஸ்பூ டீஸ்பூன் தான் போடணும் அதனால் நம்ம இதில் ரெண்டு டீஸ்பூன் சால்ட்டு போடணும் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள் நான் சால்ட் எதுக்கு ஆட் பண்ணணும் கொஞ்சம் பிறகு தான் நீங்கள் சால்ட்டு ஆட் பண்ணணும் அப்போ சீக்கிரம் வதங்கிடும் நெய் சாதம் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதில் பாருங்கள் நம்ம வெங்காயம் அப்புறம் பட்டை கிராம்பு இதெல்லாம் தான் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து நீங்கள் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா கீரி போட்டுடலாம் கொஞ்சம் காரம் கூட வேணும்னா நாலு பச்சை மிளகாய் அதாவது ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு பச்சை மிளகா வச்சு போட்டிருக்கேன் ஸோ அப்படி நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதில் ஸோ அதையும் லைட்டாக போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் வந்து பிரியாணி அரிசி என்ன பண்ணணும்னா அரை அரை மணிக்கூர் நீங்கள் ஊற வைக்கணும் நல்லா பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணிக்கூர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணணும் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கியாச்சு வதங்கின பிறகு ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி விடணும் ஸோ இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம நல்லா கழுவி ஊற வச்சுருக்கோம் ஒரு அரை மணிக்கூர் ஏன்னா அப்போ தான் வந்து அரிசி வந்து உடையாமல் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி விடணும் நான் வந்து நாலு கப்பு தண்ணி இல்லை ஆட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நல்லா வதங்கியாச்சும் நம்ம நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ணிடலாம் நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ண பிறகு நீங்கள் வந்து இன்னொரு டீஸ்பூன் சால்ட்டு போடணும் ஆல்ரெடி நம்ம ஒரு டீஸ்பூன் சால்ட்டு போட்டாச்சு இப்போ வந்து இன்னொரு டீஸ்பூன் சால்ட்டே நம்ம ஆட் பண்ணிடணும் ரொம்ப ஈஸியாக சேர்த்துடலாங்க மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸி காலையில் இருந்துச்சு பண்ணுறதுக்கு இது ஏன்னா இல்லை வேறு ஒன்றுமே நம்ம ஆட் பண்ணலை நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய் நல்லதும் கூட ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த நெய் நல்ல உடம்போடையும் சேரும் ஸோ இப்போ நல்லா உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரைஸையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை நல்லா மூடிட்டு ஃப்ளேமை ரொம்ப மீடியத்தில் வச்சிடணும் ரொம்ப ஹை ஹை ஹீட்டில் வைக்கக்கூடாது இந்த மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த இந்த நெய் சாதத்தை செய்யணும் பாருங்கள் எல்லா ரைஸையும் நான் இதில் ஆட் பண்ணியாச்சு நல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்றணும் இப்போ வந்து குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் தாங்க போடணும் போட்டுட்டீங்கன்னா நல்ல சூப்பராக சாதம் ரெடி ஆயிரும் ரொம்ப ட டேஸ்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து மூடிடலாம் மூடிட்டு நம்ம வந்து ஒரு சவுண்டு விட்டு வேக வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரிச்சாக பண்ணோன்னா இன்னொரு டீஸ்பூன் நெய் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க ஒரு சைடில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கேஷ்நட்டு நீங்கள் வந்து லைட்டாக செவக்க கோல்டன் கலரில் வறுத்துட்டு நீங்கள் இந்த பிரியாணி ரைஸ் வெந்திருக்கும்ல அந்த நெய் சாதம் அதை ஓப்பன் பண்ணி இதை வந்து அதில் நம்ம தட்டிடலாம் ஸோ இப்போ வந்து நான் நெய்யை சூடு பண்ண வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து கேஷினட்டை போட்டுடுங்க இது எதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ கேஷினட்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் வந்து இந்த கொஞ்சம் கேஷினட்டை ஆட் பண்ணுறேன் இந்த இப்போ இந்த ரைஸ் பண்ணிங்கன்னா வெஜிடேரியன்ஸாக இருந்தால் வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிடுங்க சிக்கன் கிரேவி கூட நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த இந்த இன்றைக்கி வந்து ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க சரி அப்போ நம்ம இதை ஏதாவது செய்துட்டு போகலான்னு நினச்சேன் ஸோ நான் தான் அந்த இந்த நெய் சாதத்தை செய்தால் அங்கே குழந்தைங்க இருக்காங்க விருப்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால தான் நான் இந்த செய்த நெய் சாதத்தை செய்துட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான் தான் செய்துட்ருக்கேன் ஸோ இப்போ வந்து நல்லா காஷ்நட்டு நல்லா அழகாக கோல்டன் கலரில் வந்து நல்லா ஃப்ரை ஆயாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி நைஸ் ஆதும் கீ ரைஸ் வந்திருக்கு பாருங்கள் ஆக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அழகாக வந்திருக்கு நான் கரெக்டாக நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சவுண்டு தான் வைக்கணும் நல்லது பட்டீங்கன்னா குழஞ்சிரும் ஸோ இப்போ நம்ம வந்து லைட்டாக கார்னிஷ் பண்ணிடலாம் காஷ்நட்டை போட்டு அது மேலே போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு இதே பக்குவத்தில் நீங்கள் வந்து செய்து பாருங்கள் இந்த ரைஸை செய்து பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்துன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை ஒரு நல்ல ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்